போட்டலாம் அப்படின்ட்டு சரி போட்டு நான் ஒருத்தர் நாக் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா செம்ம டேமேஜ் பார்த்தீங்கன்னா 12 லைஃப் தான் இருக்கும். அச்சோச்சோ சேஃப் ஜோனர் வந்துட்டு இருக்கு, ஹீலிங் ஹீல் பண்ணிகிட்டு இருக்கு, இங்கே ஒருத்தன் உள்ளே வந்துட்டான், என்ன பண்ணுறதுனே தெரில. உள்ளே வந்து புஷ் பண்ணிட்டான், அந்த போன் ஃபயரை போட்டு அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடித்தேன் ஒருத்தன் ஹெட் ஷாட்டு. அடுத்தது போன் ஃபயர் போட்டு இந்த பக்கம் உள்ளே வந்துட்டே இருக்கான் ஒருத்தன். சரி உள்ளே போய்ட்டு கவர் எடுத்துக்கலாம், கவர் எடுத்துட்டு ஏன்னா கரெக்டாக அடிக்கலாம் இப்போ ஹீல் ரீலோட வேறு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ரொம்ப நாளுக்கு அப்புறம் சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் பீக்கில் இறங்குறோம். இந்த சோலோ வெர்சஸ் ஸ்குவாட்க்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணணும் அப்படின்றத உங்ககிட்ட தயவு செய்து ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு 8.5K லைக்ஸ் கொடுங்க, அப்போ தான் மறுபடியும் சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் போக முடியும். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 70K லைக்ஸ் தான் வந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் போகிறத நிறுத்திட்டு நம்ம வந்து பீக்கில் இறங்கியாச்சு. பீக்கில் இறங்கி கன்று கிடைக்கும் அப்படின்றத பார்த்தா கன்னே கிடைக்கல. டாடாடா நிறைய பேர் இறங்கிட்டானுங்க. சரி உள்ள பூந்து இறங்கிடுறா பிவிஎஸ் பக்கத்துலேயே ஒருத்தர் இறங்கியிருக்கான். நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு எஸ்எம்ஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஷாட் கன்னு, இந்த ஷாட் கனுக்கு பேர் நான் தெரியல, சரி தெரிஞ்சின கையில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹெல்மெட்டு எல்லாமே கிடைக்குது. பெரிய ஷாட் கன்னுரா இருக்கிறது ஒரே ஒரு கன்று தான். இப்போ லெவல் 3 ஹெல்மெட்டு, வேறு லெவல் M873 நினைக்கிறேன். ஓகே லெவல் 2 பேக்கு எல்லாமே கிடச்சிது, ஆனால் பெரிய கன்று கிடைக்கலையே, எங்களை வச்சு சேவ் போகிறாங்க அப்படின்னு போட்டு இந்த பக்கம் போய் பார்த்தா மெடிக்கிட்டு இங்கே போய் பார்த்தா எதுவுமே கிடைக்கல. ஆட்டாட்டை ஆடாடா, ஆனால் அங்கே வந்து எனிமி அடிச்சிட்டே இருக்கிறானுங்க. எல்லா பக்கமும் சண்டை நடந்துகிட்டே இருக்குது. பக்கத்தில் ஒருத்தன் எனிமி வந்துட்டு இருக்கான், ஆனால் பக்கத்தில் ஒருத்தன் இறங்கினா எப்படியாவது கன்று கிடச்சிரும் அப்படின்னு பார்த்தேன். கன்று கிடைக்குமா கிடைக்கல அப்படின்றத பார்த்தேன், கன்று கிடைக்கவே இல்லை. ஆனால் எனிமி ஏ ஏ அடிக்கிறியா ஆஹா ஆய்யா ஜாலி மெம் MP40 செத்தான் சேகர் யார்கிட்ட இருந்தால் வாங்க மாண்டியில. நம்ம ஏரியாவில் வந்து யார் இடத்துல வந்து யார் சின்ன போகிறது சாவு, அவ்வளோதான் பிடிச்சி விட்டாச்சு. ஓகே MP40 பார்க்காம நம்ம மேலே டச் பண்ணிட்டாப்புல பாயபுலா. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்தீங்கன்னா MP40 கிடச்சிடுச்சு. MP40 வச்சாச்சு, MP40 எடுத்துக்கிட்டு நம்ம அதை பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிடணும். ஹீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, நம்ம சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் வந்திருக்கோம். ஸோ சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் வரும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடக்கொடக்கமாக இருக்கணும், புஷ் பண்ணக்கூடாது, இல்லைனா நம்மளை போட்டுருவாங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்லேயே இருக்கணும், எனிமி இருக்கானா இல்லையா அப்படின்றத பார்த்து 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 தான் போகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து M4A1 இருக்குது, அதுக்கப்புறம் MP5D இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடக்கொடக்கமாக இருக்கணும். இங்கே நிறைய பேர் அடிச்சுட்டு இருந்தாங்க, எவனா இருக்கணும் தெரிந்தா இல்லையா எட்டி பக்கம். இங்கே ஒருத்தர் இருக்கான், ஐயா ஜாலி போடு 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 மேலே 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 ஒரே ஒரு ஹெட் ஷாட் அவ்வளோ தான் முடிஞ்சது. சீக்கிரம் சீக்கிரம் கிளியர் 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 எடுத்து நம்ம புல்லட் இல்லை, போ புல்லட் வேஸ்ட் பண்ணாமல் கிளியர் சீக்கிரம் 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 ஹீல் பண்ணுற போகிறானுங்க. ஓகே 2 கிளியர் அடிச்சாச்சு. MP 36 பேர் இருக்காங்க, பக்கத்து வீட்டில் 2 பேர் இருக்கானுங்க. சீக்கிரமாக புஷ் பண்ணி உள்ளே போய்ட்டு அவங்கள முடிச்சு விட்டுரு, சீக்கிரம் இறங்கி கீழே போ. இல்லைனா பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே வந்துட்டாங்க, நம்ம உள்ளே வர முடியாது, நம்ம ஏரியாவில் உள்ளே விட்டுறக்கூடாது, நம்ம தான் அவங்க இடத்துல போகணும். முதல் அடியாக நம்ம அடியாக தான் இருக்கணும், இல்லைனா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திமிர் வந்துடும். ஏன்னா நம்ம அடித்து பயங்கட்டி விட்டோன்னா இப்போ ஆல்ரெடி அவங்க டீமில் வந்து ஒரு ஆள் நாக் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க வந்து பயத்தில் இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம புஷ் பண்ணால் சரியான நேரம். ஸோ ஈஸியாக அவங்ககிட்ட இருக்க எல்லா டீம்மேட்ஸுமே நம்ம வந்து சாவடிச்சிடலாம். அங்கே வந்து புஷ் பண்ணும்போது இங்கே ஒருத்தன் ஓடிட்டுருக்கான், இங்கேருந்து ஐயோ பட மாட்டேங்குது டேமேஜ், வேலைக்கு ஆகுது. அவன் பேண்ட் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன், நம்மகிட்ட 6 புல்லட் தான் இருக்குது. ஸோ லாங் ரேஞ்ச் வேலைக்கு ஆகாது, ஸோ ஷார்ட் ரேஞ்சில் முடிச்சு விட்டுலாம் அப்படின்ட்டு போகிறேன். மாண்டையில் போடுறானுங்க, அடாடாடா அவ்வளோதான். MP வெளியே இருக்கும்போது நம்மகிட்ட ஏதாவது ஒருத்தர் ஹீல் பண்ணுறான், ஹீல் ஹீல் அவ்வளோதான் முடிஞ்சது. இவங்ககிட்ட பார்த்தினா ஒரு லேண்ட்மேன் வச்சு விட்ருவோம், ஒரு லேண்ட்மேன் வச்சு விட்டு ஓடிடுவோம். பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கானுங்க, 2 பேர் டீம் லேண்ட்மேன் வச்சு விட்டுலாம். பட் நம்மகிட்ட சரி ஓகே சீக்கிரமாக போய்ட்டு லூட் அடிச்சிக்கலாம், ரெண்டுமே ஹெட் ஷாட் தான். 4 கிலோ அடிச்சிருக்கோம், 32 பேர் அலைவ். மறுபடியும் லூட் அடிச்சிட்டே இருக்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் சவுண்ட் கேட்குது. இந்த பேக் எடுக்கலாம்னு மறுபடியும் வந்து பார்க்குறேன், பேக் எடுக்கவே முடியல, எந்த லூட் பாக்ஸில் இருக்குன்னே தெரியல. இங்கே போய் பார்க்குறேன் கிடைக்கல, இங்கே ஐயோ என்னடா இது சே, இன்னும் இது எனக்கு வந்த சோதனை. ஆடாடாடா அப்பா கிடச்சிது, MP40 எடுத்து வச்சுக்கோ. வரேன் எனிமி வரானுங்க, எனிமி வரானு சீக்கிரம் ஹீல் பண்ணி ஹீல் பண்ணி உள்ளே வந்துட்டானுங்க. ஐயோ 3 பேர் வர மாரி சத்தம் கேட்குது, கொத்தா உள்ள வந்தாங்கன்னா நான் செத்துருவோம். அதனால் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஒரு நிறைய பேர் எனிமி வந்தாங்கன்னா நீங்கள் இந்த பக்கமாக குதிச்சு அந்த பக்கம் காம்பவுண்டுக்கு போயிடுங்க. டக்குனு உள்ளே வந்ததுக்கப்புறம் குதிச்சு போனீங்கன்னா காம்பவுண்டில் வச்சு செஞ்சுடுவானுங்க. ஸோ உள்ளே வரதுக்கு முன்னாடியே நம்ம உள்ளே போனால் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உள்ளே இது பண்ண முடியும். வெயிட் பண்ணுங்கள், உள்ளே வர மாரி இல்லைன்னா அவங்க உள்ளே வர நேரத்தில் நம்ம கேப்பில் பூந்து ஓடிடணும். ஏன்னா உள்ளே உதிச்சு ஓடுறதுக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஓடிடணும். வந்துட்டாச்சு, வந்து உள்ளே வந்தாச்சு அப்பாடி. இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு மேலே வந்துட்டானு கரெக்டாக செம்ம டைமிங்கில் மண்டையில் போடு, அவ்வளோதான் ஹெட் ஷாட்டு. எங்கே திக்கு கீழே கொதிக்கிற நீ போட, அவனை கீழே எடுத்துரு கீழே எடுத்துரு கீழே எடுத்துரு கீழே எடுத்துரு பேச கீழே எடுத்துரா ஒட்டுறாத, அவ்வளோதான் முடிஞ்சது ஒரு கதை. அடுத்தால் இன்னும் 2 பேர் இருக்கணுங்க, 3 பேர் சத்தம் கட்டுது, கண்டிப்பாக 3 பேர் இருப்பானுங்க அவனுங்க. இன்னொருத்தர் கொதிக்கலான்னு பார்க்குறது, மண்டையில் போட மறுபடியும். ஐயோ ஐயோ உள்ளே உள்ளே வந்துட்டான், அதே உள்ளே விட்றாரு உள்ளே விட்றாப்பி. ஐயோ மேலே வந்து அடிக்கிறான்டா, ஐயோ மேலே அடிக்கிறான் கீழே அடிக்கிறான். சரி இங்கேருந்து ஜகிரி ஜம்ப் பண்ணி காம்பவுண்ட் மேலே அடிக்கலான்னு பார்த்தா புல்லட் நம்மகிட்ட கம்மியாக தான் இருக்குது. எகிரி அடிக்கலான்னு பார்த்தா முடியல. ஸோ இவர் இப்படியே வந்தார். ஸோ இப்படியே வந்து மண்டியில் போட்டாச்சு, மேலே இருந்து ஒருத்தன் அடிச்சுனே இருக்கிறான். அவரும் குதிக்கலாம் தான் பிளான் பண்ணிடுறான், பாமத்துக்கு போட்டலாம். இந்த நேரத்தில் வந்து பாமத்துக்கு போட்டு அவனை பயமத்து விட்டலாம். ஓகே அவன் ஆல்ரெடி பாமத்துக்கு போட்டாச்சு, பயமத்தில் அவன் ஆல்ரெடி 55
51 போயிருக்கு. ஓகே, அடிச்சு மேலத்துக்கு ஹெட் ஷாட், அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. ஈஸியாக சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 7 கிலோ அடிச்சிருக்கோம், 25 பேர் அலைவு, 7 கிலோ அடிச்சிருக்கோம். மேட்ச் எப்படி போச்சு அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செமையாக போயிருக்கும். ஸோ மறக்காமல் 8.5K லைக்ஸ் கொடுங்க இந்த வீடியோக்கு. 8.5K லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேலும் இந்த மாதிரி சோலோ ஸ்குவாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு நிறைய ட்ரிக்ஸும் டிப்ஸ் சொல்லி தருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நான் கற்றுக்கிட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷை மாதிரி ஹீல் பண்ணலாம், அந்த இது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் என்ன அப்படின்றத. ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாமே லூட் அடிச்சிக்கலாம். லூட் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார் எடுத்துக்கிட்டு அப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தா யூவி வந்துச்சு. யூவி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் இருக்கான், ஆஹா ஒரு அடிமை சிக்கிச்சின்னு கிட்டே போனால் நம்மளை அடிக்கிறான் அவன், அடா பாவி கா. அங்கே தெரியுதான் பிறகு மரத்துக்கிட்ட ஒருத்தன் தெரியணா, இங்கேருந்து போகும்போது என்னை பார்க்கல, மரத்தில் தெரிஞ்சான்னு சொல்லிட்டு நான் அவனை அடிக்கவே இல்லையா பார்த்தீங்கன்னா. அவன்கிட்ட கன் இல்லை, என்ன பிடிச்சிருவான், கார் 98 வச்சு ஸ்கோப் பண்ணிட்டு இந்த வாரம் இரு ஸ்கோப்பாக பண்ணுறேன், அதை போகிறேன் இரு மண்டியில் ஹெட்ஷர்ட்டில் போகிறேன் இரு. வா வா சீக்கிரம் சீக்கிரம் தலையை கட்டு, ரெடியாக இருக்கேன், வா மண்டையை கட்டு, வா அப்படி வா தம்பி இப்படி வா வா சீக்கிரம் டைம் ஆகுது போடுற, போட ஸ்கோப் போடுறா, ஸ்கோப் போடு, ஸ்கோப் போடு, ஸ்கோப்பை போடு, ஸ்கோப்பை போடுறா, அடி என்னடா அடிக்கிற, போடு மண்டையில் இருக்கா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, ஈஸி சிம்பிள் ஹெட் ஷாட் வந்துச்சு. ஓகே, இந்த பார்த்தீங்கன்னா பீக்கில் ஃபுல்லாகவே நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பீமசக்தி கிளாக் டவரில் இருந்தால் மறுபடியும் பீக்கு, பீக்கில் இருந்தால் மறுபடியும் பீமசக்தி போயிட்டு எல்லா இடத்துலையும் கிளியர் பண்ணால் பீமசக்தி போனால் அங்கே ஒரு பெரிய ஃபைட் நடக்குது. ஒரே ஃபைட் இல்லாமல் ரெண்டு ஃபைட் நடந்தது. இங்கே ஒருத்தன் நீட்டே இருந்தான், கடைசியில் நூபுன்னு பார்த்தா அவங்க டீமே உள்ளே நிற்கிது. அட்டா பாவி, இங்கே நின்று ஸ்கோப் பண்ணிகிட்டு இருந்தேன் பாருங்கள், ஸ்கோப் பார்த்தா டீஃபால்ட் அதனால கொஞ்சம் இறங்கிடுச்சு. இப்போ மண்டையில் போட்டேன், நின்றுட்டு இருந்தான் அப்படின்னு பார்த்தா அவங்க டீமே உள்ளே இருக்குது. ஆஹா சோளமுத்தா போச்சா அப்படின்ட்டு இவனுக்கு செமைய டேமேஜ், ஒரு ஹெட் ஷாட் வந்தது, இவனுக்கு செமைய டேமேஜ் கொடுத்து இந்த பக்கம் வந்தால் மேலே இருந்து ஒருத்தன் அடிக்கிறான், இவன் ஒருத்தன் நாக் பண்ணியாச்சு, மேலேருந்து பார்த்தா செம டேமேஜ் கொடுக்குறேன் எனக்கு, ஐயோ இவங்க உள்ள ஒருத்த வந்துட்டு இருக்கான், இவனையும் டேமேஜ் கொடுத்து முடிச்சு ஹெட் ஷாட் போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் நாக் பண்ணி வச்சுருக்கோம், அது மூணு பேர் நாக் பண்ணி இவனை கிளியர் எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு, ஏன்னா அவன் விட்டனா நமக்கு பிரச்சனையாயிடும். மேலே மேலே மட்டும் ஒருத்தன் இருக்கான், கில் எடுத்துடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்எம்ஜி இல்லை, நம்மக்கிட்ட எஸ்எம்ஜி எடுத்தாச்சு, எஸ்எம்ஜி எடுத்து மேலே போயிட்டு உனக்கு எல்லாருமே கில் எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா அவன் ஹீல் பண்ணிட்டான். பிவிஎஸ்ஸே தப்பு பண்ணிட்ட அப்படின்ட்டு பார்த்தா ரெண்டு பேர் இருக்கானுங்க, குளுவல் போட்டான். சரி நம்ம வந்து பாம் அள்ளி வீசி அவங்கள பயமுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாம் அள்ளி வீசினா அப்பயும் ஒன்றாகவே இல்லை, என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்றது யோசிச்சுட்டே இருந்தால் உள்ளே இறங்கி உள்ளே புஷ் பண்ணி மேலே ஏறிட்டான். ஆஹா கொசுவை கொசு நினச்சா மண்டையில் உள்ளே வந்து போடுது அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு வரும்போது படிக்கட்டே அடிக்கலான்னு பார்க்குறான், எனக்கு முன்னாடி உள்ளே வந்து நிற்கிறான், ஐயையே இவருக்கு வேலைக்காக அப்படின்னு ஒரு எகிரர் ஜ அன்வான்டட் ஜம்ப் பண்ணால் இப்படி தான் மண்டையில் விடுவோம். ஸோ அதனால் அன்வான்டட் ஜம்ப் பண்ணாதீங்க, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கரெக்டாக ஜம்ப் பண்ணுமோ அந்த இடத்துல கரெக்டாக ஜம்ப் பண்ணி முடிச்சு விட்லான்னு ஒருத்தன் உள்ளே வரும்போது அவர் ஜம்பே பண்ணல, இந்த இடத்துல ஜம்ப் பண்ணாதனால அவருக்கு தப்பு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டு பேருமே முடிச்சாச்சு, முடிச்சுட்டு கொஞ்சம் லூட் அடிச்சுட்டு சரி அப்படியே சிப்சன் வந்துட்டுருக்கு அப்படி போகலான்னு பார்த்தா பீமசக்தி மேலே சண்டை. ஆஹா சண்டை நடந்துச்சுன்னா நம்ம வந்து இப்போ விட்டுருமோ நம்ம, சரி அந்த சண்டையில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் கிட்ட போகிறேன், என்ன முடிச்சுட்டு போனுங்க, இத்தனை ஒன்று தான் இருக்குது ஹெல்த்து, 10 லைஃப் தான் இருக்குது, அதை பாருங்களேன் நீங்களே, செம்மையாக இருந்தது மேட்ச்சு. அப்புறம் ஹீலிங், அப்புறம் அந்த இது போன் ஃபயர் போட்டு அதுக்கப்புறம் குளுவாலை போட்டு டென்ட்டுக்குள்ளே மறைஞ்சி அப்புறம் அவங்க நாலு பேரையும் சமாளித்து ஒரு 15 கில் அடித்து உள்ளே வர்றதுக்குள்ளே. ஸோப்பா நீங்களே பாருங்கள் என்ன நடந்தது அப்படின்றத, நானே மனசு விட்டு போச்சா, ஐயோ சோலோசஸ் கூட போச்சா, போய் அடிக்க முடியலையா, வீடியோ போட முடியாதா அப்படின்றத நினச்சேன். ஆனால் கடைசியில் பார்த்தா நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தது, எல்லோருமே சாவரிச்சிட்டம் போல டக்குன்னு, என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியல. அந்த நேரத்தில் வச்சு கரகரகரகரன்னு வச்சு சுற்றி விட்டேன், நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சேப்சன் வந்துட்டு இருக்கு, ஒன்று 36 செகண்ட் தான் இருக்குது சேப்சன் வரப்போது, நம்ம சேப்சனுக்கு வெளியே தான் இருக்கும், எனிமி யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு கலெக்டர் சைட்லேருந்து வராங்களா இல்லையான்னு செக் பண்ணேன், இங்கேருந்து எவனுமே வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரி நம்ம கார் எடுத்து, நம்ம காரில் தானே வந்தோம், காரை எடுத்துகிட்டு மறுபடியும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுக்கலான்னு போகிறேன், பீமசக்தி மேலே சண்டை. ஆஹா கார் அடிப்பியா, கார் எடுக்காத பிவிஎஸ் போயிட்டு சண்டையில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுன்னு உள்ளே போய் பார்க்குறேன், எல்லாம் என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, ஆல்ரெடி இங்கே அடிச்சு கிருஷ்ணான்னு ஒருத்தன் கிரிஷ் அப்படின்ட்டு போத்த அடிச்சு வீங்கிறான், சரி சண்டை நடந்திருக்கும், கிராஷ் ஃபயர் பண்ணி விட்டு ஆல்ரெடி டேமேஜில் இருப்பானுங்க, நம்ம அடிச்சு ஈஸியாக கில் எடுத்துறான்னு உள்ளே போனால் செம்ம அடி அடிக்கிறானுங்க நம்மளை, அட்டா பாவிங்களா, இங்கே ஒருத்தன் ஓடனா சரின்ட்டு நம்ம வந்து கவர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடிக்கலாம் அப்படின்ட்டு போனேன், சரி கவர் எடுத்துக்கிட்டு இப்போ மண்டையில் போடலாம் அப்படின்ட்டு சரி போட்டேன், ஒருத்தன் நாக் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா செம்ம டேமேஜ், பார்த்தீங்கன்னா 12 லைஃப் தான் இருக்கும், அச்சோ சேப்சன் அவர் வந்துட்டுருக்கு, ஹீலிங் ஹீல் பண்ணிகிட்ருக்கு, இங்கே ஒருத்தன் உள்ளே வந்துட்டான், என்ன பண்ணுறதுனே தெரில, உள்ளே வந்து புஷ் பண்ணிட்டான், அதுக்கு ஒரு போன் ஃபயரை போட்டுன்னு அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடித்தேன் ஒருத்தன் ஹெட் ஷாட்டு, அடுத்தது போன் ஃபயர் போட்டு இந்த பக்கம் உள்ளே வந்துட்டே இருக்கான் ஒருத்தன், சரி உள்ளே போய்ட்டு கவர் எடுத்துக்கலாம், கவர் எடுத்துகிட்டு எனக்கு கரெக்டாக அடிக்கலாம், இப்போ ஹீல் ரீலோட வேறு ஆகிட்டு இருக்கு, இந்த ஓ ஏ அடி செம்மாடி அடிக்கிறான்ப்பா அவன்,
ஐயோ சேஃப் ஜோன் வர வருது என்ன ஓடிடலாம் போயிட்டு பார்த்து அந்த மரத்தில் கவர் அடிப்போம் ஃபஸ்ட்டு சேஃப் ஜோனை போகிறது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அவன் ஃப்ளக்சுவேட் ஆகிடும் கீழே படுத்துட்டான் என்னத்துக்கு படுத்தானு தெரில செத்து போயிட்டான் அடிச்சா கடைசியில் உயிரோட தான் இருக்கா இன்னொருத்த எலிமினேட் ஆகிடும் வேறு லெவலில் 15 கிலோ அடிச்சோம் 11 பேர் அளவு இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மில்லுக்கு போயிடலாம் மில்லுக்கு போகிற வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹீல் பண்ணலாம்னு நினச்சா இது வேலைக்கு ஆகாது கார் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா இல்லை வேறு வேணா வந்து போட்டுருவானோ சரி இல்லை வீட்டுக்குள்ளே பூந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே பூந்து போயிட்டு இருந்தேன் ஹீல் பண்ணிடணும் ஏன் அப்படின்னு பார்த்தா சேஃப் ஜோனுக்கு போய்ட்டு ஹீல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் மெடிக்கேட் ஒன்று கிடையாது எடுத்துக்கலாம் ஏழு ஏழு குழு வளர்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை எவனாவது அடித்தாலும் நம்ம போட்டு விட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தேன் ஹீல் பண்ணலான்னு பார்த்தா சேஃப் ஜோன் வருது சேஃப் ஜோன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சேஃப் ஜோன் இது வேலைக்கு ஆகாது இப்போ சேஃப் ஜோனுக்கு போயிட்டு நம்ம வந்து ஹீல் பண்ணலாம் மாதிரி எக்யூப்மெண்ட்டில் நம்மகிட்ட பர்ஃபெக்டாக எல்லாமே இருக்குது ஸோ நம்ம இங்கே உட்காந்து ஹீல் பண்ணிடலாம் எவனா வரானா ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் ரெக்கார்டாகதா ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு ஓகே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணியாச்சு இங்கேருந்து நம்ம வந்து மில்லுக்கு போனோம் மில்லுக்கு போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் இருந்துச்சு அந்த ஸ்குவாடுமே செம்ம டஃப் கொடுத்தது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்குவாட் பார்த்து ஒரு மேலே இருந்தேன் அவங்க ஹை ரேஞ்சில் இருந்தாங்க நான் லோ ரேஞ்சில் இருந்தேன் இங்கே பாருங்கள் அவங்க மேலே இருந்தாங்க அந்த மூட்டை மேலே இருந்தாங்க நான் கீழே இருந்தேன் என்னை வந்து ஈஸியாக அடிச்சிடலாம் என்னை அடிச்சிட்டானுங்க செம்மையாக அடிச்சானுங்க அப்புறம் இங்கே ஒரு ஃபைட் நடந்துகிட்டு இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போது 7 பேர் இருந்தாங்க ஸோ 6v1 நினச்சேன் 6v1 ஆல்ரெடி அங்கே பார்த்தா 2 பேர் நாக் பண்ணிவிட்டு ஒருத்தர் கீழே எடுத்துட்டான் சரி அடிக்கலாம் அப்படின்றது பிளான் பண்ணேன் பார்த்தீங்கன்னா 8 வாரம் தான் போகுது ரொம்ப லாங்காக இருக்கானுங்க ஒரு ஹெட்செட் அப்போ ஹெட்செட் போட தான் வேலைக்கு ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை முடிச்சு விட்டலாம் அப்படின்றத பார்த்தா இன்னொருத்த அடிச்சு நிற்கிறான் ஆஹா இது வேலைக்காகுது கவர் எடுத்து நம்ம அடிச்சுனா ஓ மை காட் 11 லைஃப் தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணிக்கலாம் ரெண்டு பேரும் நாக் பண்ணிட்டோம் ஆல்ரெடி இன்னும் ஃபைட் நடந்துட்டு தான் இருக்குது நம்ம கில்லாம் அவனும் ஆட்டே போட்டுட்ருக்கான் இல்லை கில் என்ன நடந்துட்டுருக்குன்னு எனக்கு தெரியல ஓகே ஒரு கில் அடிச்சாச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா இவங்க டீம் மட்டும் தான் இருக்குது 3v3v1 தான் இப்போ ஆல்ரெடி ஒருத்தன் ஆல்ரெடி நாக்கில் தான் இருக்கான் ஒருத்தர் எப்படியே புஷ் பண்ணி அடிக்கலாம் செம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணானுங்க மேலே இருந்து அடிக்கலாம் அப்படின்ட்டு போனானுங்க மேலே ஒருத்தர் இருக்கான் கீழே ஒருத்தர் இருக்கான் ஒருத்தன் புஷ் பண்ணி கீழே வந்துட்டான் அடாடா என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் டேமேஜ் கொடுத்துட்டு இருந்தேன் எனக்கு அவனுக்கு டேமேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ இங்கேருந்து ஏஞ்சா மண்டையை கமிச்சா மண்டையிலே போடுவானுங்க அப்படின்றது எனக்கு தெரியும் ஸோ அதனால் பார்த்து கில் எடுத்துடலாம் எங்கே போய் ஏந்திருக்கே விட மாட்டேன் ஓகே ஒரு வழி கில் வந்துருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா குளோவல் போட்டு இங்கே ஒருத்தன் பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கான் இவனை பார்க்கவே இல்லை அடாடாடா என்ன பண்ணுறதுன்னு தெரியல மேலே ஒருத்தருக்கா இங்கே ஒருத்தருக்கா இவங்க சரி இவங்க டேமேஜ் கொடுத்துடலாம் வந்து அவங்க குளோவல் போடுறான் வேறு லெவலாக இருக்குது அங்கே ஒருத்தன் தனியாக நின்றுட்டு இருந்தார் அவரை போட்டால் செம டேமேஜ் கொடுத்து கவர் அடுத்து செம டேமேஜ் கொடுத்து நாக் ஐயோ கவர் எடுத்துக்கலாம் நாக் ஆகிருக்கணும் என்ன நேரம் ஓகே நாக் ஆகிட்டான் ஓகே கவர் எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிடலாம் ஏன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவன் தூரம் ஓட முடியாது ஸோ அதனால் ஹீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனை கீழே எடுக்கலாம் ஸோ ஹீல் பண்ணிட்டு கீழே எடுங்க லாஸ்ட் நேரத்தை பொறுக்கிங்க ஹீல் பண்ணுறதும் அதுக்கப்புறம் உங்கள் டீம்மேட்டை எழுப்பி விடுறதும் பார்த்தீங்கன்னா உங்களோட கையில் தான் இருக்குது இன்னும் எனிமி அடிச்சுட்டு தான் நீங்கள் பண்ணணும் இல்லை எனிமி கவர் எடுத்துகிட்டு நீங்கள் இது பண்ணணும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து புஷ் பண்ணி மேலே போயிட்டுருக்கான் ஸோ அவனுக்கு தெரிஞ்சுட்டு ஹீல் பண்ணிடலான்னு போனால் ஆனால் அவனுக்கு தெரிஞ்சிச்சு இது வேலைக்காகாது அப்படின்னே அவனை அடிச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு குளோவல் ஆட்டா பாஃபி இன்னும் கீழே எடுக்கலாம் அவங்க ரெண்டு பேருமே என்ன வச்சு முடிச்சிருப்பாங்க சேஃப் ஜோன் எனக்கு சாதனமாக முடிஞ்சு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சேஃப் ஜோனுக்கு போய் அடிச்சிக்கலாம் பார்த்தா 23 புல்லெட்டு தான் இருக்குது சார் ஓகே இனிமேல் புல்லெட் வேஸ்ட் பண்ணக்கூடாது பிவிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உள்ள பக்கம் உள்ளே வந்து அவனை வந்து டே முடிஞ்ச அவனை வந்து தொட்டு பாடுறா அப்படின்ட்டு அவனை வந்து வடிவேல் கடையில் கூப்பிடுவான்ல வை வந்து போடுறான் அதுமாரி வச்சு கூப்பிட்டு பார்த்தேன் ஹீலிங்கன் வச்சு அடித்து பார்த்தேன் அதுக்கப்புறம் அந்த கத்தி வச்சு அடித்து பார்த்தேன் ஒன்றுமே வேலைக்கு ஆகவே இல்லை ஸோ ஏதாவது பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய பிளானு சரி இங்கேருந்து ஹீலிங்கன் வச்சு அவனை டைவெர்ட் பண்ணி விடலாம் இங்கே வந்து இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தெரிய பார்ப்பாரு நம்ம அந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் போய்ட்டு ஹெட்செட் போட்டலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன் கரெக்டாக வந்து பிளான் ஒர்க் ஆயிடுச்சு இங்கே வந்து இப்போ பண்ணி அமைச்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் ஸ்கோப் போட்டேன் ஸ்கோப் போட்டு கரெக்டாக வச்சு மண்டையில் தூக்கி இறக்கி விடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் 18 ஆள் தான் முடிஞ்சது ஹெட் ஷாட் பூயா ஸோ பா ஒரு வழியாக பூயா அடிச்சாச்சு மேட்ச் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் வேறு லெவலில் இருந்துச்சுன்னா 8.5K லைக்ஸ் கொடுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் ஃபன் மேட்ச் நிறையவே ஃபன் மேட்ச் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நிறையவே இருக்குது தீபாவளி ஸ்பெஷல் ஷார்ட் ஃபிலிம்லாம் இருக்குது ரெடியாக இருங்க ஓகே கைஸ் பை பை சி யூ லவ் யூ ஸோ மச் கைஸ்